ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்கள் வந்ததுலேருந்து தூக்கம் கெட்டு போய் தான் தெரியுது அப்படின்ற விஷயம் வந்து இப்போ ப்ரூவ் ஆகி காமிச்சிருக்குங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், செப்டம்பர் மாதம் தான் நம்மளோட 5 ரஃபேல் போர் விமானங்களை விமானப்படையில் வந்து இணைச்சாங்க, இந்திய விமானப்படையில். ஸோ அப்பயே பாகிஸ்தான் வந்து பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிச்சு, இந்தியா வந்து அதிகமாக ஆயுதங்களை வாங்கி குவிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்பயும் வந்து திரும்ப செகண்ட் பேட்ச் ஆஃப் ரஃபேல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 3 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விமானப்படை எப்படியாவது வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு சீனா கிட்ட கையேந்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா, அக்டோபர் 22 பாகிஸ்தான்லேருந்து ஒரு 13 சேர்ந்த ஒரு குழு வந்து சீனாவுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் எங்களுக்கு வந்து 50 J-10 போர் விமானங்கள் வந்து வேணும், எங்களோட விமானப்படையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காண்டி 50 J-10 போர் விமானங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த மீட்டிங்கும் வந்து போயிட்டு இருந்திருக்கு. எப்போ பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நியூஸ் பரவலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு 30 J-10 போர் விமானங்களை அவசர கால கொள்முதலின் அடிப்படையில் வந்து வாங்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாமே வந்து வெளியாகுது. அதான் 50 போர் விமானங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு, ஸோ இப்போ வந்து 30 வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அவசர அவசரமாக பாகிஸ்தான் வந்து பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளோட இந்திய விமானப்படை தான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த 5 ரஃபேல் போர் விமானங்கள்னால பாகிஸ்தான் வந்து கொஞ்சமாவது ரஃபேல் அளவுக்கு இல்லைனாலும் எப்படியாவது நம்மளாவது கொஞ்சமாவது நம்மளோட விமானப்படையை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் விமானப்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்க போர் விமானங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஓல்ட் ஜென்ரேஷனாக இருக்கு. ஆனால் இப்போ வாங்க போகிற இந்த J-10 போர் விமானம் வந்து 4.5 சொல்றாங்க. அது சைனாவோடது, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இப்பெல்லாம் வந்து பாகிஸ்தான் பிளான் போட்டுட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 5 ரஃபேல் போர் விமானங்களில் நம்ம இந்திய விமானப்படையில் இணைக்கும் போது பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் பயந்துட்டு அவங்களோட போர் விமானங்கள், சாரி ரஃபேல் சொல்லிட்டேன், அவங்களோட போர் விமானங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போர் விமானங்கள் வந்து தரையிறங்குறது இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் அந்த நாட்டோட ஃபெடரல் மினிஸ்டர் வந்து பங்கேற்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் விமானப்படையை ரொம்ப உயர்த்தி பாகிஸ்தான் விமானப்படை வந்து இன்னும் வலுப்படுத்தப்படணும், ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டு வருது, அதுவும் பாலக்கோட்லலாம் வந்து இந்தியா பண்ண அத்துமீறல் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் விமானப்படையிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து ரஃபேலை பார்த்து பயந்து போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம ரஃபேல் 5 போர் விமானங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போதே பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இந்தியா வந்து ஜாஸ்தி ஆயுதங்கள் வாங்குகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது எப்படியோ இப்படி அந்த பயம் இருக்கணும், நம்ம பாலக்கோட்டில் நம்ம காமிச்ச பயம் வந்து இன்னும் பாகிஸ்தானை விட்டு போகலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அப்போ நம்ம கிட்டே இருந்த அந்த போர் விமானங்கள் அதை வச்சே நம்ம அவ்வளோ தூரம் வந்து பாகிஸ்தானை எதிர்த்தோம் அப்படின்னா, நம்ம கிட்டே இப்படி ஒரு அட்வான்ஸ் ரஃபேல் போர் விமானங்கள் மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த அளவு நம்ம விமானப்படை வந்து எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாகிஸ்தான் யோசிச்சிருக்கும் இல்லையா, அதனால வந்து சீனா கிட்ட கையேந்த ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த J-10 போர் விமானங்கள் வாங்குறதுக்கு 2009 இருந்தே பாகிஸ்தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிகமாக அந்த அக்ரிமெண்ட் வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. நான் இப்போ அவசர அவசரமாக வாங்குறத பார்க்கும்போது பாகிஸ்தானோட பயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிய வருது. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராணுவ தளபதி MM நரவானே அவர்கள் வந்து நேபாளுக்கு சுற்றுப்பயணம் வந்து போயிருக்காரு. ஸோ அவர் அங்கே போய் அவங்க நேபாளோட ராணுவ தளபதியை மீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேபாளோட பிரதமர் KP சர்மா ஒலி அவர்களும், அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இப்போ பாதுகாப்பு அமைச்சகத்தோட கண்ட்ரோலை வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம MM நரவானே அவர்கள் வந்து நேபாளுக்கு விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னவனே, அந்த மெசேஜ் போனவனே அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, KP சர்மா ஒலி அவர்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஈஸ்வர் பொக்ரியாலோட பதவி வந்து பறிச்சிட்டாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சராக. இது ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, MM நரவானே அவர்கள் வர்றதை வந்து அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து விரும்பலை. ஏன்னா அவர் முதர்ந்தே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வந்து வச்சுருந்தாரு. ஸோ அதனால் அவர் வரும்போது இவர் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால அவங்களோட பதவியை வந்து பறிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுது. ஸோ இப்போ போய் KP சர்மா ஒலி அவர்களை மீட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான இன்சிடெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளோட இந்திய நேபாள் உறவுகள் வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பாக இந்த ஒரு மீட்டிங் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி நிறைய தரப்புகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இனிமேலாவது இப்போ நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற எல்லை பிரச்சனையில் நம்ம நேபாள் கூட ஒரு நல்ல உறவு வச்சுருந்தோம் அப்படின்னா அது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். ஸோ அதுக்காண்டியாவது நம்ம நேபாள் வந்து
நம்ம கூட வந்து நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது தான் நல்லது. ஆனால் இப்போ வந்து நேபாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து மாறிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து கடுமையாக எதிர்க்கல அப்படின்றது புரியுது. ஏன்னா வந்து இப்போ கூட ஒரு மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு வர லிப்பு லேக், காலாப்பாணி, லிம்பு எதிரா இது போன்ற நம்ம இந்திய பகுதிகள் வந்து இல்லாமல் தான் அந்த மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. எப்படியோ நேபாள் வந்து பட்டு திருந்தி நம்ம இந்தியா கூட பழையபடி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நேபாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸாக தாயும் பிள்ளையுமா தான் வந்து பழகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி உறவு எப்பயுமே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நம்மளுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.